டூ ஜார் சிம்பிள் குக்கிங். இன்னைக்கு நாம கோகனட் ஐஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பே பற்ற வைக்க தேவையில்லை, ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்காக முதல்ல ஐசிங் சுகர் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிடலாம். இப்போது இது வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நல்லா சளைச்சி சேர்த்துக்கலாம். சில நேரங்களில் சுகர் வந்து 1-2 அரையாமல் இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நாம் வந்து நல்லா சளைச்சிக்கிறோம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா அரிச்செடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற இந்த அரைப்படாமல் இருக்கிற சுகரை வந்து நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதில் சேர்க்கறதுக்காக நான் இங்கே வந்து 380 கிராம் அளவில் இருக்கிற 1 டின் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து கப்பில் அளந்து பார்த்துடலாம். கப்பில் அளந்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு இருக்குது. இப்போது இந்த கண்டென்ஸ்டு மில்கை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஐசிங் சுகரில் சேர்த்துடலாம். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு, அதாவது 380 கிராம் 1 டின் கண்டென்ஸ்டு மில்கையும் வந்து ஐசிங் சுகரில் ஊற்றிட்டேன். இப்போ இதில் வந்து 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நல்லா க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்குது. இப்போ நாம் இதில் 400 கிராம் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கலாம். அதாவது காஞ்ச தேங்காய் தூள் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். டெசிகேட்டட் கோக்கனட் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது வந்து ஒரு சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இந்த மாவு வந்து 2 பிரிச்சிடலாம். கோகனட் ஐஸுக்கு வந்து மொத்தம் 2 லேயர் இருக்கும். மேலே வந்து பிங்க் லேயருக்கும் அடியில் வந்து ஒயிட் லேயர் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சு இந்த மாவுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து நாம் நெய் தடவி வச்சுருக்கிற ஒரு பாத்திரத்தில் வச்சு செட் பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து 8 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு அதில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு பகுதியை வந்து இதில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வர்ற மாதிரி நல்லா செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா லெவல் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இந்த மாவில் வந்து 2 பிஞ்சு அளவுக்கு பிங்க் ஃபுட் கலர் இல்லைனா ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறீங்கன்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை வந்து நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒயிட் லேயருக்கு மேலே இந்த பிங்க் லேயரை வந்து போட்டு செட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு கிளாஸோட அடிபாகத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா லெவல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா லெவல் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது வந்து செட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் 1-2 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து நம்ம இது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இது வந்து கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம். அளவில் கட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 25 பீஸ் போல் கிடைக்கும். பாருங்கள், இப்போ இது வந்து சூப்பராக கட் பண்ணியாச்சு. ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோதான், நம்ம கோகனட் ஐஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜா சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.